முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷந்துருமகனே ஒருகை முகன் தம்பியேன்டைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா புது யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் நிறையா பேர் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ்லேயும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்புகளில் ரொம்ப அற்புதமாக சேர்ந்து பயனடைஞ்சுருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்களில் இந்த ஜோதிட சாஸ்திரமும் ஒன்று அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு விஷயங்களில் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கோம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் சார் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் பற்றி ரன் ஆகாத பிஸ்னஸ் திருப்பி எனக்கு நல்லா ரன் ஆகணும் நான் எந்த மூலையில் உட்காந்து வாஸ்து ரீதியாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அதை பற்றி பேசுகிறது என்னை ஒருத்தர் பார்க்க வரா நான் வாட்ட பேசணும் எந்த இடத்துல பார்க்குறது வடமேற்கு திசையில் உட்காந்து கிழக்கை பார்த்தோ வடக்கை பார்த்தோ உட்காந்து அதை பற்றி பேசுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக ஸ்டக்காகிட்டு கூடிய ப்ராப்ளங்களாக கொஞ்சம் சால்வ் ஆகும் கொஞ்ச நாளாக ஸ்டக்காகிட்டு இருந்த சில ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் இது வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய டிப்ஸு சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில் பூர்ணாகுதி பூர்ணாகுதினா என்ன நீங்கள் ஹோமங்களில் பார்த்துருந்தேன்னா யஜங்களில் பார்த்துருந்தேன்னா அவங்க வந்து கடைசியில் பூர்ணாஹுதி பண்ணுவாங்க அதான் ஆகுதி அப்படின்னா சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை மந்திரம் இத்தனை சங்கையை முடிஞ்சதுன்னா அந்த தெய்வத்திற்கு இப்போ உதாரணமாக கணபதி முடிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் நவகிரகம் முடிஞ்சதுன்னா அந்த கணபதிக்கு உண்டான ஆகுதி பண்ணுவாங்க அதாவது அந்த கணபதிக்கு உண்டான அந்த மந்திரத்துக்குண்டான அந்த சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த யக்ஞத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பொருட்களை உள்ள சமர்ப்பிப்பாங்க அதுதான் அந்த ஆகுதி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது அதுவே பூஜை அதாவது முழுமையாக முடிக்கும்பொழுது பூர்ண ஆகுதின்னு சொல்லுவாங்க பூர்ணாகுதினா கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அந்த மூலிகை சாமான்களை அந்த யக்ஞத்தில் சமர்ப்பிக்கிறது அந்த ஹோமம் பூர்ணமாக போகிறது இதோட இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா இந்தந்த மந்திரத்துக்கு தேவையான அந்த பொருட்களை போட்டிருந்தேன் இப்போது இந்த ஹோமம் முடிய போகிறது மொத்தமாக ஆகுதி மொத்தமாக இந்த யஜ்ஞத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பூர்ணாகுதி அப்படின்னு பேர் சரி இன்றைய தினத்தில் உண்டான கேள்வி என்ன பார்த்துட்டிங்கன்னா அர்க்யம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு அர்க்யம் விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க அதாவது எல்லா மனிதரும் எப்பவுமே பார்த்துட்ட அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயத்தை நோக்கி அதுலேயே பிரயாணப்பட்டுகிட்டு இருக்கோம் நம்ம மறந்துடுறோம் நம்ம வாழ்க்கையில் பல நிலைகளில் நம்ம கூட சேர்ந்து அட்டாச்ச்டாக இருக்கோங்கிறதுக்கு ஒரு அற்புதமான கதையை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சமயம் இரண்டு பேர் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்துக்கள் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படி சாப்பிட்டுருக்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டோம் ஒருத்தருக்கு மட்டும் அடிபட்டுருக்கு உடம்பெல்லாம் அடிபட்டுருக்கு உடம்பெல்லாம் அடிபட்டுருக்கு அவர் கேட்டாராம் கூட இருந்த விட்ட ஏப்பா நேற்றைய தினம் நேற்றைய தினம் நீ காப்பாத்திருக்கப்படாதா நான் வந்து மேலே இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பறக்கணும்னு சொல்லிட்டு நேராக நம்ம உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம் வெளியில் வந்து பறக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படியே மேலேருந்து ஒரு குதி குதித்தேன் இப்படியே கையை கையை ஆட்டினேன் பார்த்துலாம் மேலேருந்து கீழே விடுறது கை காலம் நொறுங்கி போயிடுது நொறுங்கி போயிடுத்து நான் இப்படி இருந்துட்டேன் கொஞ்சமாக எனக்கு காப்பாற்றியிருக்கப்படாதா அப்படின்னு சொன்னான் காப்பாற்றிருக்கலாம் சொல்ல போனால் எனக்கும் சேர்ந்து அடிபட்டுருக்கும் அந்த நிறை சொன்னாராம் என்னது உனக்கும் சேர்ந்து அடிபட்டுருக்குமா எப்படி அப்படின்னாராம் வேறு ஒன்றும் இல்லை நான் நேராக சரி வந்து உன் பின்னாடியே நானும் வந்தேன் நீ பறக்கும் போது நான் பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடியாகி நான் வந்துட்டேன் திடீர்னு என்ன பண்ணேன் ஒரு யோசனை நான் கட்டின்னு இருந்தக்கூடிய இந்த வஸ்திரம் அதாவது இந்த துணி எங்கேயோ அவுந்து கொடுத்தனா என்ன பண்ணுறது கொஞ்சம் இழுத்து கட்டிக்கலாமேன்னு கட்டினேன் கட்ட போகிற சமயத்தில் நீ குதிச்ச பார்த்து ஐயோன்னு கத்தினேன் கத்தின உடனே தான் எனக்குள்ளே ஒரு விழிப்பு வந்தது ஆமாம் எப்படி முதல்ல பறக்க முடியும் நமக்கிட்ட தான் அதுக்குண்டான சௌகரியம் கிடையாது நம்ம பறந்தோம்னா அடிபுற்றுமேனு உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு க்ஷணம் நான் அந்த வஸ்திரத்தை சரி பண்ணுறதுக்கு நிற்கலைன்னா உன்ன மாதிரி நானும் பக்கத்தில் படுத்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்களேன் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு க்ஷனம் அந்த விழிப்பு நிலை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த போதை நிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மரக்கடிச்சிருது தன்னையவே மாற்றி அமைச்சிருதுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா வேலை தொழில் நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லேயும் தப்பான ஒரு தருணத்தில் நம்ம போயிட்டுருக்கும்போது அதுக்கு நமக்கு தெரிய விடையே தெரியாமல் இருக்குது ஒரு ஷணம் நம்ம விழுத்து கொண்டோம் ஒரு ஷணம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு புரிய முடியும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம் அதுலேருந்து நம்ம என்னோட மாற்றங்கள் அடைய முடியுங்கிற இந்த நிலை விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க அவேர்னஸ் சைத்தன்யம்னு சொல்லுவாங்க ஆக நம்மளுக்குள்ளே அந்த சைத்தன்யமும் அவேர்னஸும் நமக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்குள்ளே எழறது ஒரு சந்தேகம் ஒரு விஷயம் அப்படி இழந்துருது அப்படின்னு சொன்னாலே நம்ம அதில் சூதாரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க சரி இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஞான விஷயத்தை பற்றி பார்த்தோம் இது குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்றைய தினம் நம்ம என்ன கேள்வி சொன்னோம் இன்றைக்கி என்ன கேள்வி கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறையா பேர் அதற்குண்டான பதில்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு கஷனம் அந்த கோயிலை பற்றி சொல்லும்போது அதை சிந்திக்கிறீங்க பாருங்கள் அதுதான் ஒரு பெரிய ஒரு பெரிய கோயிலுக்கு போன ஒரு பலன் அந்த சுவாமியினுடைய பேரை சொல்லும்போது கோயிலுக்கு போன பலன்னு சொல்லுவாள் சரி இந்த தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமே ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் வைகாசி மாதம் பதினெட்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மாலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி சஷ்டி காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் கடகராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சஷ்டி இன்னைக்கு காலையில் வரைக்கும் தான் இருந்துன்றிருக்கு அதே சமயத்தில் சஷ்டி வழிபாடு பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருந்துட்டுருக்கு அவிட்டம் நட்சத்திரம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் ஆரம்பம் சதய நட்சத்திரத்தில் ஹயக்ரீவ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பைரவி வழிபாடு பண்ணிக்கிறதெல்லாம் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் சர்வதேச குழந்தைகள் தினம் இந்த சர்வதேச குழந்தைகள் தினம் இன்றைக்கி அரசாங்கம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நம்மளோட நாட்டில் குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாள் அந்த குழந்தைகளை நம்ம காக்கணும் அந்த குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும் நோயற்ற வாழ்வே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் இதெல்லாம் முக்கியத்துவம்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் நிறைய விஷயங்கள்ல அனுகூலியமா இருக்கும் முந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா எந்த காரியத்திலும் அவசரப்பட்டு பண்ணிடுவேன் இப்ப அப்படி கிடையாது யோசித்து சிந்தித்து பண்ணக்கூடிய தினமா எதுக்கு சண்டை போட்டுண்டு எதுக்கு பிரச்சனை பண்ணிண்டு இப்படிலாம் இருக்கப்படாதுங்க வாழ்க்கையில் தெல்ல தெளிவான சிந்தனைகள் இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் சண்டை போட்டு என்ன ஆகிறது வாழ்கிறது கொஞ்ச நாள் அதுலேயும் சந்தோஷமா இருப்போமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் விவசாயம் பண்ணிட்டு காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க ஃபேன்சி சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கோம் ஸ்டேஷனரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கோம் லாஜிஸ்டிக் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ரிஷவராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் சில சிந்தனைகள்லாம் பா பரவாயில்ல முந்தைய இருந்ததுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும் சில நேரம் மன கஷ்டங்கள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக மிச்சம் வந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் அனுகூலியத்தை பெறக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சீட்டு கட்டின்ட்டு இருந்தவா மாதிரி பணம் சேமிப்பு பண்ணிட்டு இருந்தவா அதை வைத்து ஒரு பொருளை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரும் அதே சமயம் சொந்த பந்தங்களுக்கு உதவிகள் வீட்டில் நிகழ்ச்சிகள் நடத்துறதை பற்றி பேசுவது சீமந்த கல்யாணம் கல்யாணத்தை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு நான் எதை கொடுக்கணும் இவ்வாளுக்கு நான் பண்ணக்கூடிய முறைகளை சரியாக பண்ணணும் இது பண்ணலை அப்படிங்கிற யோசனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்தை சார்ந்த சில காரியங்கள்லாம் பேசுவீங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடுங்க வெற்றி வழிபாடு ரிஷவராசர்களே மிதுனராசினேர்களே யதார்த்த பயம் அதாவது இந்த யதார்த்த பயங்கிறது என்ன நம்ம நடந்தது நடந்துன்றது எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் எதையும் கவலைப்பட வேண்டாம் இல்லை இறைவன் பார்த்துப்பார் நம்மளுடைய முயற்சி நிச்சயம் நல்ல பன்கற்பனை கொடுக்கும் அந்த காரியத்தை முழுமையாக ஈடுபடுங்க நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம யோசித்து நம்ம இது நடக்காதுன்னு நினச்ச காரியம் எத்தனை நடந்திருக்கு அதை பற்றி சிந்திச்சு பாருங்கள் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எல்லாத்து ஃபேமிலியிலும் இருக்கக்கூடிய யதார்த்த பிரச்சனைகள் தான் இது எனக்கு மட்டும் வந்துடுத்து இது நான் மட்டும் மட்டும் இருக்கேன் ஏன் இறைவன் பார்க்க மாட்டேன் இந்த யதார்த்த கேள்விகள் நம்ம சிக்கிடுவோம் ஆனால் மாறுங்க தைரியமாக இருங்க வெற்றிகள் கூடி வரும் இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் நிரந்தரம் கிடையாது தற்காலிகமான விஷயங்கிறது மட்டும் நினச்சி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு மிதுனராசு என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராச என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் போகும் விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சில நபர்கள் இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி பேசாதீங்க நகைச்சுவையாக பேசும்போது கூட பிறர் பணம் புண்படுமானு ஒடனுக்கு நாலு முறை யோசிச்சுக்கோங்க அதே சமயத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளணுங்கிற முயற்சி நல்லது தான் அது நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொடுப்பேன் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இவன் எனக்கு பணம் கொடுக்கணும் இவன் எனக்கு பணம் தரணும் தரலையே தரலையன் வருத்தப்பட்ட வாழ்களுக்கு திடீர் பணவரவுகள் வரவுகள் சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் சில வித்தியாசமான முறைகள் எடுத்து பண்ணணும்னு நினைப்பில் ஓரிரு நாள் கழிச்சதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசினியர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் நல்லது செஞ்சால் நல்லது தாங்க நடக்கணும் நான் ஏன் கவலைப்படணும் மடியில் கனமருந்தாதானா வெளியில் பயம் இருக்குங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்களில் ஒரு இருந்து நீங்கள் இன்னொரு ஊருக்கு வந்திருப்பீங்க இங்கே போய் பிரயாணம் பண்ணலாம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரலாமே கொஞ்ச நாள் இவ்வாளை பார்த்துட்டு வரலாமே சொந்த பந்தத்தில் அவளுடைய முக்கியத்துவம் என்ன அவளுக்கு என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா அக்கறை எடுத்து அதே சமயத்தில் தேவையான பணம் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கே இவ்வளோ தேவைப்படுறதே ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமாங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய முயற்சிகள்லாம் பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசு என்பர்களே செல்வம் செழிக்கக்கூடிய நல்ல நாள் உதாரணத்துக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார் நான் படகு அப்படியே இருந்துகிட்டு நீங்கள் செல்வம் சிரிக்கும்னு சொல்கிறீங்க முயற்சி எடுத்து பாருங்கள் விடாமுயற்சி எடுத்து பாருங்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் ஆன்லைன் நான் அகாடமி பண்ணிகிட்டு இருக்கலாம் மியூசிஷியனாக இருந்துகிட்டுருக்குவா டான்ஸ் கற்றுக் கொடுத்துனு இருக்குவா இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக் கொடுத்துனு இருக்குவாள் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் சில மாற்றங்களை கொண்டு வந்தது திருப்பியும் பழைய மாதிரி மாற்றிடாதீங்க புதிய முயற்சியில் முழுசாக ஈடுபடுங்க பெரிய மாற்றமும் பெரிய வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில முக்கியமான தருணத்தில் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட தப்பு இனிமே நம்ம பண்ணப்படாது இதுதான் நமக்கு ஒரு சரியான சமயம்னு சொல்லிட்டு அதன் மூலமாக பிரயாணம் பண்ணுவீங்க பெரிய வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்த வாழ்க்கை சரியாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு துளாராசினியர்களே யதார்த்த கோபம் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னப்பா நான் நினைக்கிறேன் நீ ஒன்று பண்ணிட்டு இருக்கே நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று கேட்டுன்ட்ருக்கியே வேலையாட்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அந்த அவுட்புட் வராமல் இருக்கும்போது எதிர்பார்த்த அந்த வேலைகள் நடக்காது இருக்கும்போது அதில் சில கோபங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு சட்டுன்னு பேசிடுவோம் அதுக்கப்புறம் யோசிப்போம் சே தப்பாக சொல்லிட்டோமே சரி ஒட்டு பிடிப்போம் அப்படின்னு சில காரியத்தை ஒட்டு பிடிப்பீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த சிந்தனை மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி என்பர்களே பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா அந்த காரியத்தில் வெற்றி கொடுக்கும் இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பண வரவுகள் தேடி வரும் தங்கம் சேமிக்கணும் சார் வீட்டில் பணவரவு வச்சுக்கணும் சார் லிக்விட் கேஷ் வச்சுக்கணும் நான் வந்து கொஞ்சமாவது பணம் இருந்தால் தான் பணம் தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணும் பிறருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் நமக்குன்னு வரும்போது இவ்வளோ உழைப்பு இருக்குது திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லையே என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற யோசனை மனசுக்கு தோணும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் அதாவது நான் வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவா உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுடைய சேமிப்பு அதை பற்றி நினைப்பில் சார் நான் பெரிய அளவுக்கு சாம்ராஜ்யம் உருவாக்கிட்டேன் பண வரவல்லாம் இருக்குது இருப்பினும் பத்தாவது சார்னு சொல்கிறவாலும் இருக்கா நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கிறவங்க உங்களுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பில் அதெல்லாம் காரியங்கள் அனுகூலியம் நடக்கும் பெரிய பெரிய நபர்கள்ட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே வெற்றி உண்டு நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் நடக்காது நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக பிறக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா முயற்சிகள் எடுத்துருப்பேன் முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கேமராமேனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டாங்கன்னா குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்க சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து பண்ணின்னு இருக்கேன் சார் இப்போ புதுசாக நானே முயற்சி பண்ணி இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றது பார்த்தவளுக்கு அனுகூலியம் உண்டு புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் மேலே படிச்சுன்றதுக்கே இந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பி என் தொழிலை மாற்றிக்கணும்னு நினச்ச வாழ்க்கை வெற்றி உண்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம் எத்தனை காலம்தான் இங்கே வேலை செய்வேன் திருப்பியும் நான் அங்கே வந்து உள்ளாமா இல்லை வேறு நாட்டுக்கு போகலாமா இப்படிங்கிற விஷயத்துக்கு ஜோதிட ரீதியான சில தகவல்களை பெறுவீங்க தனுர்ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடுங்க வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே போட்டி போட்டு சில காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள் எது நடக்கும் அது நடந்துட்டு போகிறது இது நடந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் என்ன நடக்க போகிறதோ அதுவும் நல்லது தான் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துவிடுவீங்க நிறைய காரியங்களில் ஞானமாக பேசுவீங்க அதே சமயம் கனவுகள்லாம் பளிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் முந்தி யதார்த்தமாக குழம்பினதெல்லாம் இப்போ குழம்பாமல் தெல்ல தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் முந்தி ஃப்ரீயாக பண்ணுன்ட்டுருந்தோம் இனிமேல் அப்படி இல்லை இதனால் எனக்கு என்ன பிரயோஜனங்கிற யோசனை இருக்கும் யாராவது எதுதா ஒன்று பேசிட்டு போயிடுவா மூணாவது மனுஷா இதை நினச்சி குடும்பத்துக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் நடக்கும் என்ன போ இப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்னா வெறிய பெரியவங்க சொல்கிறப்போ ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு வா அதாவது ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சண்டையாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் மகாராஸ் என்பர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய காமாட்சியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராஜ் என்பர்களே நிறைவான நாள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் திருமண காரியம் கைகூடும் அதே சமயத்தில் ஒரு எக்ஸாமில் ரொம்ப நாளாக படிச்சுன்னு இருக்கேன் இருக்கேன் ஆனால் எனக்கு சரியான மார்க் வர மாட்டேங்கிது நான் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த வாழ்க்கைக்கு நிச்சயம் வெற்றியாகும் சில யோசனைகள் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்து யோசிப்பேன் கொஞ்சம் நேரம் நம்ம பிஸ்னஸை பற்றி சிந்திப்பேன் நிறைய நபர்கள்ட்ட உட்காந்து சில காரியத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன் இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குற்றம் குறை இதை வந்து இப்படியாக்கும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி இனிமேலாம் சொல்லப்படாது இனிமேல் எது இருக்கோ அதை சமாளிச்சுக்கணும் பாசிட்டிவாக எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை இருக்கோ அதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று ஏன்னா பல வர்ண வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராஜ் என்பர்களே நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல செய்திகள் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இது நடக்குமா அது நடக்குமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் திடீர்னு சில செய்திகள் கேட்கும்போது அதிர்ச்சி இருக்கும் என்னடா அது இப்படி நடந்துருத்தேன் எதிர்பார்க்கவே இல்லையேங்கிற யோசனைகள் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் அந்த தாக்கங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க இன்றைய தினத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலங்கு பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது என்றைக்குமே மாதத்தில் முதல் நாள் நம்ம சாதாரணமாக தமிழ் மாதத்தில் முதல் நாள் நம்ம எடுத்துப்போம் தமிழ் மாதத்தில் ஒன்றாந்தேதி இப்போது பார்த்துட்டிங்கன்னா ஆணின்னு இருக்குது ஆவணி இருக்குது ஸோ அந்த மாதத்தில் முதல் நாள் அடுத்தது ஆங்கிலத்தில் நம்ம தினம் தினம் சாதாரணமாக நம்ம பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எத்தனாந்தேதி அப்படின்னா ஒன்றாந்தேதின்றோம் இந்த மாதத்தில் முதல் நாள் இந்த மாதத்தில் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இந்த மாதத்தில் இதெல்லாம் வெற்றி பெறணும் இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் அனுகூலியம் பிறக்கணும் சரி இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம் எடுப்போம் இன்றைக்கி ஒன்றாந்தேதி இல்லையா இந்த ஒன்றாந்தேதி இந்த மாதம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்குறதுக்கு நான் ஏதாவது முயற்சி எடுக்கணும் இல்லையா அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பிள்ளையார் வச்சுண்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் தினம் தினம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் எடுத்து வந்து பூஜை பண்ணுங்க இந்த பிள்ளையார் மஞ்ச பிள்ளையாரா வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா விக்கிரக பிள்ளையாரா இருக்கலாம் பிள்ளையாருக்கு முதல்ல அவருடைய அஷ்டோத்திரம் இல்லை சோடச அர்ச்சனை இல்லைன்னா போற்றி சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க எனக்கு எதுவும் தெரியாது விநாயகாய நம விக்னேஸ்வராஜ நம மகாகணபதே நம மகாகணபதையே நமஹம் அப்படின்னு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க அருகம் நாடு அடுத்தது ஒரு நவக்கிரக கோலம் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு கட்டம் போட்டுக்கோங்க அந்த கட்டத்தில் ஒன்பது விதமான உள்கட்டங்கள் வரணும் ஒன்பது விதமான உள்கட்டங்கள் வரணும் மூணு ஆறு ஒன்பது அதில் நடுப்பகுதி சூரிய பகவானுக்குரியது அதில் ஒரு வெத்தலை பாக்கு பழம் அதே மாதிரி அதுக்கு நேர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதாவது தென் கிழக்கில் அக்னி மூளைன்னு சொல்லுவாள் அந்த இடத்துல சந்திரன் இப்படி நவகிரகங்கள் கோயிலில் எப்படி இருக்கோ அதே போன்று அந்த இடத்துல வெத்தலை பாக்கு பழம் ஒருவேளை வெத்தலை பாக்கு பழம் எனக்கு சௌரியப்படலை நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் இங்கே கிடைக்கும் கிடைக்காது சரி பரவாயில்ல ரெண்டு ரெண்டு கல்கண்டு ரெண்டு ரெண்டு கல்கண்டு சின்ன இலையிலையோ அல்லது ஒரு துளசியை வச்சோ அந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படி வச்சு விட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருப்பால் அடுத்து நவகிரகத்துக்கு ஓம் சூரிய நாராயணாயனமாக இப்படி சொல்லி கடைசியில் தூபம் தீபே தூபம் தீபம் காமிச்சு அந்த கல்கண்டோ இல்லைனா திராட்சையில வெத்தல பாக்கு பழத்தையும் அந்த கிரகத்துக்கு நைவேத்தியம் பழனும் அப்படி நெவேத்தியம் பண்ணிவிட்டு மனதார நவகிரக சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கும் குலதெய்வம் படம் இருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் படம் இல்லைன்னா மானசீகமாக வேண்டிக்கும் இது ஆத்மார்த்தமாக பண்ணி பாருங்கள் நவகிரகம் சாந்தி ஆச்சுன்னா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும் பிள்ளையாருடைய ஆரம்பம் அந்த மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தடங்கள் இல்லாமல் பண்ணுங்க தடங்கள் ஆகிடுச்சினா நம்ம ஜாதகத்தில் நிறையா தோஷம் இருக்குது அதுக்கு சரியாக அஸ்ட்ராலஜரை அடிக்கணும் அதற்கு உண்டான பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் யதார்த்தமான இயற்கையான தடங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது ஆக இந்த மாதம் மாதத்தின் முதல் நாள் ஆரம்பித்து மாதம் முழுக்க எனக்கு வெற்றிகரமாக மாறுவதற்கு அற்புதமான வழிபாடு முறைகள் நவக்கிரக சாந்தி வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரக ரோகரா நன்றி